நேரில் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஜாதகம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து நாளைக்கு என்ன நடக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்க்கை பயணம் இருக்க போது, நம்ம எதிர்காலத்தில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜாதகம் இல்லாமல், இந்த ஜோதிடம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பாதையெல்லாம் நம்ம பயணிப்போம். இந்த காலகட்டங்கள் யோகமான காலம், இந்த காலகட்டங்கள் யோகம் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு அச்சய பாத்திரம், ஒரு வாழ்க்கையில் ஒரு எதெல்லாம் நடக்கும், எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை நம்ம அந்த ஜாதகம் கிரகங்கள் இந்த ஜோதிட முறையை தாண்டி வேறு ஒன்றும் நம்மள்கிட்ட இல்லை. இப்போ விஞ்ஞானத்தில் எவ்வளோ வளர்ச்சி இருக்குது. இப்போ நம்ம கால சூழ்நிலைகள், பருவநிலை மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம முன்கூட்டியே பண்ணுறோம். எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும் நம்ம பஞ்சாங்கத்தில் இந்த காலகட்டங்கள் எப்படி, அதாவது ஒரு குறுகிய காலத்தில் வந்து சூரியன் அருகில் வந்து சுக்கிரனும் புதனும் எட்டாம் அதிபதி சாரம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் அதிபதி சாரம் வாங்கக்கூடிய கிரகங்களில் வந்து ஒரு ஒரு பருவநிலை மாற்றங்கள் அல்லது வந்து பிரச்சனைக்குரிய காலங்கள் அல்லது அழிவுக்கான காலங்கள், இயற்கை தனக்குத்தானே சுத்தப்படுத்தி கொள்வது அல்லது தனக்குத்தானே வந்து உருமாற்றம் அடைவது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உதாரணமாக வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதமான ஒரு பருவநிலை மாற்றங்கள், ஒரு ஒரு 12 ஆண்டுகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையான இயற்கை வந்து மாறிக்கொண்டே இருக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இயற்கை என்ன பண்ணுறோம், இயற்கைக்கு மாறான செயல்களில் பூமியில் வந்து தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா 10 அடியில் இருந்துச்சு, 20 அடியில் இருந்துச்சு, இன்றைக்கி 1000 அடி, 2000 அடி, 3000 அடி கீழே போயிருக்கோம். இது வளர்ச்சி அப்படின்னா இல்லை. அப்போ இந்த நீர்நிலை மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது பூமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இல்லை அப்படிங்கும்போது அது வந்து வெற்றினை உருவாவதற்கோ இல்லை வந்து வறட்சி உருவாவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. இதற்கு பார்த்திங்கன்னா அடிப்படையில் பிளாஸ்டிக். அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இதால் என்ன பண்ணோம், தண்ணி இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணோம், வெற்றினை உருவாகும்போது வறட்சி உருவாகும்போது அந்த உணவு தானியங்களோட பற்றாக்குறைகளும் சரி, இது ஏதோ ஒரு வகையில் மாற்றம் சுழற்சி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும்போது பூமிக்குள்ளே போக முடியாது. அது பிளாஸ்டிக் வந்து பூமியில் கீழே தண்ணி போகிறத தடுத்துச்சு அப்படின்னா தண்ணி என்ன பண்ணும், அது வந்து தேக்கம் அடையும். தேக்கம் அடையும் போது என்ன பண்ணும், அடுத்த இடத்துல தண்ணி மழை மறுபடியும் பெய்யும் போது தண்ணி வந்து அதிகமாக தேங்கும். இது எல்லாமே நம்மளுடைய கிரகங்கள் தனக்குத்தானே வந்து உருவப்படுத்தி அதை வந்து அந்த கிரகங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் வந்து நம்மளை வந்து அதை வந்து சரி சம செய்யணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகங்களை வந்து அவ்வளோ வலிமையானது, அந்த கிரகங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பார்த்துருப்போம். பூமியில் வந்து நிறைய மாற்றங்கள் தனிப்பட்ட மனிதன் மூலமாக தான் இங்கே எல்லாமே நடக்குது. மற்ற மிருகங்கள் மூலமாகவோ, மற்ற நீர்நிலைகள் மூலமாகவோ, பஞ்சபூதங்கள் மூலமாகவோ இங்கே எதுவுமே நடக்காது. யார் காரணம் அமைப்பு அப்படின்னா மனிதன்தான். ஏன்னா பகுத்தறிவு 5ஆம் அறிவு இல்லாமல் 6ஆம் அறிவு ஒன்று கொடுத்து இந்த கிரகங்கள் என்ன பண்ணுது, ஒரு வேடிக்கை பார்க்குது. நீ எவ்வளோ தான் சரியோ அதை நீனே அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜாதகம். அப்படி ஒரு ஜாதகம் வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஜென்ம லக்கணம், தனுசு லக்கணம், ஏஎல்பி லக்கணம், ரிஷப லக்கணம். இப்போ ரிஷப லக்கணம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரிஷபத்தில் ராகு, மழை அதிகமாக வந்து பெய்யும். ரிஷபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம லக்கணத்துக்கும் ரிஷபத்துக்கும் 6ஆம் வீடு கடன் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்கள், கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள். அப்போ ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் குரு சேர்க்கை இருக்கக்கூடாது. இவர் யார் அப்படின்னா ஆகாஷ் அப்படிங்கிறவங்க மும்பையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜாதக வாய்ப்பு, என்னுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆறாவது லக்கணம் போகும்போது ஒரு பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் அந்த ஜாதகம் இருக்கிறார். உடல் உபாதைகளோ இல்லை கடன் சார்ந்த விஷயங்களோ இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபத்திற்கு குருவும் சுக்கரன் சேர்க்கை இருக்கக்கூடாது. இந்த ஜாதகர் குரு சுக்கரன் சேர்க்கை பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தின் மூலமாக வருமானத்தின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு இறுக்கத்தையும் கொடுக்கும். ஏதோ ரூபத்தில் அப்போ இது என்ன அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து பத்தாம் வீடு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலமாக வந்து சனி பகவான். நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ரிஷபத்திற்கு மூன்றில் சனி பகவான் இருக்கக்கூடாது, இருந்தால் அவர்களுக்கு எதிர்பார்த்த தொழில் யோகத்தை கொடுக்காது. இப்போ இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி குரு சுக்கரன் சேர்க்கை பெற்று ரெண்டில் இருக்கும்போது வருமானம் ஏற்பட்டு தடை ஏற்பட்டு அப்புறம் பிறகு ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் சூரியன், சூரியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலமாக வந்து நாலாம் இந்த வீட்டிற்கு நாலாம் அதிபதி ரிஷபத்திற்கு நாலாம் அதிபதி மூணில் இருக்கிறார். பொதுவாக அந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரச்சனை இல்லை, ஆனாலும் வந்து கார்த்திகை நட்சத்திரம் சேர்க்கை பெற்ற சூரியன் சனி சேர்க்கை பெறும்போது கொஞ்சம் இறுக்கத்தையும் போராட்டமான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கும். ஆறாம் அதிபதி இரண்டில் இருப்பது கடனால் இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைகளையும் வருமானம் சார்ந்த விஷயங்களையும் தடையாக ஏற்படுத்தும். அப்போ வந்து இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது மேலோட்டம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் கிரக சேர்க்கைகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பதங்கள் ஒரு வாய்ப்பாக தான் வந்திருக்கு, இப்போ தான் மாறியிருக்கு. அதோட்டு இந்த ஜாதகம் ஒரு யோகமான ஒரு அமைப்பை பெறப்போகுது, கண்டிப்பாக அந்த ஜாதகம் ஒரு மாற்றத்தையும் ஒரு விதமான யோகத்தையும் கொடுக்க போகுது. இப்போ தான் 2021 2022 இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து இவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் உண்டு. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா லக்கணம் வந்து மேஷ லக்கணம், லக்னாதிபதி செவ்வாய் நல்லா இருந்திருக்கு. அப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு பஞ்சம சாணாதிபதி அவரும் நல்லா இருந்திருக்காரு, ஆனால் கிரக சேர்க்கைகள் இவருக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன்னா ஆறாம் அதிபதி அஞ்சில் இருந்துச்சுனாலும் பூர்வீக சம்மந்தப்பட்ட எப்பயுமே ஆறாம் அதிபதி 5-9 இருக்கக்கூடாது. பூர்வீக சம்மந்தப்பட்டதுன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இந்த ஜாதகர் கஷ்டப்படுவார். எல்லாமே இருக்கு, வரட்ட பெரும் பணம் இருந்தும் இவர் வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் அமையுது. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் வந்து 2021-2024 வரைக்குமே ஒரு குருட்டு யோகம் உண்டு. அவரோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும். ஏன்னா இவரோட வாழ்க்கையில் வந்து பொதுவான கேள்விகள் தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் பொதுவான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். இவரோட வாழ்க்கை இப்போ தான் வந்து அடுத்த 3 வருடங்கள் இவருக்கு யோகமான அச்சயமான ஒரு யோகமான காலம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.